கூப்பிடாட்டியும் உன்னோட சத்குரு அப்பா என்னோட குழந்தைய நான் பார்க்க வந்திருக்கேன் சாமி. எப்பவும் என்னையே நினைச்சு என்னோட நாமத்தையே உச்சரிச்சுக்கிட்டு இருந்தாலும் உன்னோட மனசில் ஆழமாக புதஞ்சு கிடக்கும் கவலைக்கிட்ட இருந்து உன்னால் வெளியே வர முடியாமல் தவிக்கும் உன்னோட நிலையை பார்த்து என்னோட நெஞ்சம் பரிதவிக்குது சாமி. நீயும் நான் சொல்கிற அறிவுரைப்படி தான் நடக்கிற, அதில் எந்த ஒரு குறையும் இல்லை. ஆனால் நடந்து முடிஞ்சதை உன்னால் மறக்க முடியாமல் கண்ணீர் விடுறத பார்க்க இனிமேல் எனக்கு சக்தி இல்லை சாமி. நடக்கக்கூடாது எல்லாம் நடந்துருச்சு, துன்பங்களை எல்லாம் நீ பார்த்துட்ட. நீ வாழவே கூடாதுன்னு நினச்சவங்க எதிராக தைரியமாக நின்று சாதிக்கிற ஏன் சாமி? ஆனால் நீ தனிமையில் மட்டும் ஏன் சாமி கோலை மாதிரி அழுகிற? அழாத சாமி, தைரியமாக இரு. உன்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்தவங்க தன்னோட நிலையை உணரும் காலத்தை நான் உருவாக்குவேன் சாமி, இது சத்தியம். நீ எதுக்கும் கவலைப்படக்கூடாது, நீ யாரையும் ஏமாத்தலை, உன்னை தான் எல்லாரும் ஏமாத்திட்டாங்க ஏன் சாமி? நீ இழந்தது எல்லாத்தையுமே வேறொரு வடிவில் உன்னை வந்தடையும் வழிவகை செய்வேன் சாமி. அத்தனை கஷ்டங்களை தாங்கிக்கிட்டோம் சத்குரப்பா, நீங்கள் தான் எனக்கு துணை. இன்னும் என்னோட நிலை இறங்கினாலும் சத்குரப்பா இருக்காங்கன்னு இருக்க ஏன் சாமி? உன்னை எப்படி சாமி நான் கைவிடுவேன்? நீ பார்த்துக்கிட்டே இரு. உனக்கு கஷ்டங்களை உருவாக்குனவங்க கண் பார்க்க உன்னை கோபுரத்தின் உச்சியில் உட்கார வைப்பேன் சாமி, இது சத்தியம். இனி இந்த நொடியிலிருந்து 24 மணி நேரத்துக்குள்ள நிச்சயமா நல்லது நடந்தே தீரும், ஏதாச்சும் பார்த்துக்கிட்டே இரு. என் மேல முழு நம்பிக்கை வச்சு என்ன சத்குரு அப்பா என் கூட இருக்காங்கன்னு நீ என்னை முழுமையா நம்பும் வேலையில நிச்சயமா உனக்கு நல்லதே நடக்கும். வாழ்க்கையில ஒருத்தங்களுக்கு அளவுக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுக்கும்போது உன்னோட வாழ்க்கையின் முக்கியத்துவத்தை நீ இழந்துடுற, சரிதானே சாமி? உன்னோட வழி மற்றவங்களுக்கு சிரிப்பாக இருந்துச்சுன்னா இருந்துட்டு போகட்டும் சாமி, ஆனால் உன்னால் மற்றவங்களுக்கு வழி இல்லாமல் வாழு சாமி. அதுக்கான பலன் எப்பவும் உனக்கு கிடைக்கும். நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தனா இங்கே எதுவுமே மாறப்போகிறதே இல்லையே சாமி. இருக்கிறது ஒரு வாழ்க்கை தான், எது வந்தாலும் பார்த்துக்கலான்னு சந்தோஷமாக வாழ பழகிக்கோ. உன்னோட பிரச்சனைகளை நான் பார்த்துக்கிறேன் சாமி. விதின்னு சொல்லி சில விஷயங்களை மறந்து மனசை ஆறுதல் படுத்தினாலும் எங்கோ ஒரு மூளையில் அதோட வழி இருந்துக்கிட்டு தான் இருக்கு ஏன் சாமி? நான் சொல்கிறது சரிதானே சாமி? நீ இப்போ எதை விதின்னு சொல்லி இழந்தையோ அதை விட சிறப்பான ஒன்று உனக்கு நான் கொடுக்க போகிறேன் சாமி. இனிமேல் அதை நினச்சி வருத்தப்படாத, நான் இருக்கேன் சாமி. உன்னோட வழியும் வேதனையும் சொன்னால் புரியாது ஏன் சாமி? பட்டவனுக்கு தான் தெரியும் அதோட வழி என்னென்னு, சரிதானே சாமி? எதுக்கும் கலங்காத, உன்னோட வேதனையை நிச்சயமாக சரி பண்ணி கொடுப்பேன். உன்னோட வாழ்க்கையிலும் சரி உன்னுடைய முகத்திலும் சரி சிரிப்பே இல்லை ஏன் சாமி? நீயும் சிரிக்கணும்னு தான் நினைக்கிற, ஆனால் உன்னோட மன வேதனைகளால் சிரிக்க முடியாமல் அப்படி ஒருவேளை சிரித்தாலும் போலியாக தான் சிரிக்க வேண்டியதாக இருக்குது ஏன் சாமி? நான் சொல்கிறத நல்லா கேளு. சிரிப்பு இல்லாத வாழ்க்கை சிறக்கு இல்லாத பறவை மாதிரி, சிறகு தான் பறவைக்கு அழகு, சரிதானே சாமி? அதே மாதிரி தான் உன்னோட முகத்துக்கு அழகு சிரிப்பு தான் சாமி. அதனால் எப்பவும் சிரித்த முகத்தோடு இருக்க பழக்கிக்கோ. உன்னோட மனசில் இருக்க வழியை யாராலுமே புரிஞ்சிக்க முடியாதுன்னு நீ நினைக்கிற ஏன் சாமி? சரிதான் சாமி, ஆனால் உன்னோட சத்குரு அப்பாவால் உன்னோட வழியை புரிஞ்சிக்க முடியும். உன் வழியை நிச்சயமாக நான் நீக்கிடுவேன் சாமி, எதுக்கும் கவலைப்படாமல் இரு. நீ தனிமையாக இருக்க நேரத்தில் உன்னோட கண்களில் வரும் கண்ணீர் துளிகளுக்கு மட்டும் புரியும் உன்னோட வழி என்னென்னு ஏன் சாமி? நீ எதுக்கும் அல்லாத சாமி. உன்னோட வழி வேதனை இது எல்லாமே இன்னும் கொஞ்சம் நல்லா காணாமல் போயிடும், இது சத்தியம். உன்னோட கனவுகள் ரொம்பவும் பெருசு ஏன் சாமி? நீ போகிற வழியில் பல அடிகள் விழுந்தாலும் எத்தனை பேர் உன்னை முதுகலை குத்துனாலும் நீ பின்வாங்காத சாமி. அதோட பாதையில் எந்த வழிகளும் அடிகளும் இல்லாமல் நான் உன்னை கூட்டிகிட்டு போவேன், எதுக்கும் வருத்தப்படாத. உனக்கு நான் இருக்கேன் சாமி. இவ்வளவு காலம் நீ ஏமாறே இருந்ததை நினச்சி நீ அவமானப்படக்கூடாது. உன்னை அடுத்தவங்க ஏமாத்தினாலும் நீ யாரையும் ஏமாத்தாமல் இருந்தல்ல, அது போதும் சாமி. உன்னோட கண்ணீருக்கு நிச்சயமாக பலன் இருக்குது. உன் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு நாள் எல்லாமே மாறும், ஆனால் எதுவும் ஒரே நாளில் மாறிடாது, அதை நீ நல்லா புரிஞ்சுக்கணும். புதிய பாதையில் உன்னை பயணம் செய்ய வைப்பேன் சாமி. அடுத்தது என்ன நடக்குதுன்னு பயந்தே வாழாத, என்ன நடந்தாலும் பார்த்துக்கலான்னு துணிவோடு வாழ பழக்கிக்கோ, அதுவே உன்னோட வாழ்க்கைக்கு நல்லது.
உன்னோட சத்குரு அப்பா நான் உன் கூட இருக்கேன். எதுக்கும் நீ பயப்படக்கூடாது. இனிமேல் எதை நினைச்சும் கவலைப்படாத. உண்மையாகவே உன் சத்குரு அப்பா மேலே முழு நம்பிக்கை உனக்கு இருந்துச்சுன்னா இனிமேல் இந்த கவலைகளை தூக்கி எறிஞ்சிரு. சிரிச்ச முகத்தோட சந்தோஷமாக இரு. உன் மனசில் எந்த கவலை இருந்தாலும் உன் சத்குரு அப்பாவா உனக்காக இருக்கேன்னா எங்கிட்ட சொல்லு. உன்னோட கவலைகள் எல்லாத்தையுமே சொல்லிட்டு அடுத்த அடியை சந்தோஷமாக எடுத்து வை. உன்னோட சத்குரு அப்பா உன் கூட இருந்து உன்னோட எல்லா பிரச்சனைகளையும் சரி பண்ணி சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையும் அடுத்தவங்க உன்னோட பேரை சொல்லும் அளவுக்கு நான் உன்னை வாழ வைப்பேன். இது சத்தியம்.